अलहमदिल्ला अशहद अल्लाह इल्ला वहद ला शरीक लह अल्लाह माबर कृपया नम वणकर अल्लाह मटा अब नम्बर निकरको इत अल्लाह नम्बर मेल पुरीज माबर करणिया इंशाला इंशाला इनकी नम्बरप पाकपो तईपान सईतान ऐना वो नम्बर इतम अल्लाह वो नम्बर कड़सि वायपा तंदर इत सोधन कल वो नेरते नम आमा मीटिक अल्लाह साम्राज्य मतबड़ी पड़े कड़सि वायपा अमजी इतना नम्बर मेन इतना वर नोक नम्बर वो इं पड़क अब नम्बरको वो सईता वो नम्बर वली कड़पुर आवंना मारे पोलान मारे इत पड़ा अब नम्बर कुरान पापम सईतान पोबिमानी सईतानो कुे वो परपुरय परपयम पोली दैव इणिपा से अब नाम पातर इवती रे अरुत रेडे अल नम्बर कड़ोलान सत्यम अद समयी दैव्य अमतकोल और अमेरदेम कड़ मयर्वर मेल अधिकार मिकवर और निदर्शन अदको सिंपला वो नम्बर इणवीपा अब नम्बरिकाले अल्लाह तवत नम्बर वो नन्मयो तीमयो वेरे अब नम्ब नो वो अणवीपाड़ा इत व पत्ल नूती आरल नम्बर पापम अवदुलाजी उमुक पैनवो अल्द उमुक तींवो सकती अटदे कड़ी वीपाम वरब मीरवीर कड़ कष्ट को तींवर तवर एवर और निवर्तिकला मेल उशीर्वद सकती अड़ा तन सेवर्तोर मन्िपर मिक करणर अब नम्बर पाकर अल्लाह तवत नम्बर नन्मयो अल्लाह तवत वे एं सकती कड़िया नम्बर तीं नम्बर नन्मको अलग वो तीं कापातको एं सकति अब नम्बरको इतना वो नबीमार अल्लाह वो कुरान कुरान मूल्यम नबीमार सकती अब नम्बर पत्ल नापत् मूल्यम नम्बर वो अल्लाहपा ஆனா வந்து நம்ம வந்து பாரம்பரியமா நம்ம இது பண்ணிக்கிட்டது என்னன்னா மறைவான விஷயம்லாம் வந்து நபிமார்களுக்கும் தெரியும் தூதர்களுக்கும் தெரியும் அப்படினு சொல்லிட்டு அது அவங்களோட சிபாரிசு மூலமா நமக்கு நன்மை செய்ய முடியும் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இதுல இருக்கோம் அந்த இதையும் வந்து அல்லாஹ் வந்து நபிமார்களையே சொல்லி சொல்ல சொல்றாங்க 10ல 49 கூரும் எனக்கு தீங்கிழைக்கவோ அல்லது எனக்கே நன்மை செய்து கொள்ளவோ நான் எந்த சக்தியும் பெற்றவன் இல்ல கடவுள் நாடியது மட்டுமே நிகழ்கின்றது ஒவ்வொரு சமூகத்தவரும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கால அளவு உள்ளது அதனுடைய தவணை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அதனை ஒரு மணி நேரம் கூட தாமதப்படுத்தவோ அல் முழுப்படுத்தவோ முடியாது அப்படினு சொல்லிருக்காங்க அதனால வந்து நன்மை செய்வோ தீமை செய்யவோ எந்த நபிமார்களுக்கும் தூதர்களுக்கும் எந்த சக்தியும் இல்லை அப்படினு 10ல 49 மூலமா அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துறாங்க அடுத்து வந்து ஒரு போலி தெய்வ வழிபாடுனா வந்து நம்ம வந்து வேற ஆளுக்கு போய் சஜிதா பண்றது அல்லது வேற இணை வழிபாட வணங்குறது அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா 18வது சூரால அல்லாஹ் அந்த தோட்டங்காரர்களுக்கு உள்ள அந்த சம்பவத்துக்கு மூலமா அல்லாஹ் வந்து நம்மளோட சொத்தை வந்து ஒரு போலி தெய்வமா அல்லது இணை தெய்வமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படினு சொல்லிட்டு நமக்கு கற்று தராங்க அதுல வந்து சூரா 18 வசனம் 32 ல இருந்து அப்படியே கண்டினியூவா வருது அது படிப்போம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
இரு மனிதர்கள் உதாரணத்தை அவர்களுக்கு எடுத்துரைப்பதாக அவர்கள் ஒருவனுக்கு பெயர்த்த மரங்களால் சூழப்பட்ட இரு திராட்சை தோட்டங்களை நாம் கொடுத்தோம். மேலும் அவற்றுக்கிடையில் மற்ற பயிர்களை அமைத்தோம். இரு தோட்டங்களும் பருவத்தின் அவற்றின் விளைச்சல்களை தாராளமாக உற்பத்தி செய்தன. ஏனெனில் அவற்றிற்கிடையே ஒரு நதியை நாம் ஓட செய்தோம். ஒரு முறை அறுவடைக்கு பின்னர் தான் தற்பெருமையோடு தன் நண்பனிடம் கூறினான், உன்னையுடவும் மிகவும் வளம் படைத்தவனாக நான் இருக்கின்றேன். மேலும் நான் மக்களிடம் அதிக மரியாதையை பெற்றவனாகவும் இருக்கின்றேன். இதை நல்லா கவனிக்கினேன். அதிக மரியாதையை பெற்றவனாகவும் இருக்கின்றேன். எனது தோட்டங்கள் அவன் நுழையும் போது இது எப்போதும் அருந்துவிடக்கூடும் என்று நான் எண்ணவில்லை என்று கூறியவனாக தன் ஆன்மாவுக்கு தீங்கிழைத்து கொண்டான். மேலும் இது நிலையானதென்றே நான் எண்ணுகின்றேன். வேலை மறு உலகில் எப்போதேனும் நிகழ்ந்துவிடக்கூடும் என்று நான் எண்ணவில்லை. நான் இரட்சகரிடம் நான் திரும்ப கொண்டு செல்லப்பட்டாலும் இதைவிட மேலான ஒன்றை அடையும் அளவுக்கு சாமர்த்தியத்தை அங்கே நான் பெறுவேன். அவனுடைய விவாதித்தவராக தன்னுடைய நண்பர் அவனிடம் கூறினார், மண்ணிலிருந்து பின்னர் சிறிய துளியிலிருந்து உம்மை படைத்த பின்னர் உம்மை பரிபூர்ணமாக ஒரு மனிதனானாக்கிய அந்த ஒருவரை நீ மறந்துவிட்டாயா? என்னை பொறுத்தவரை கடவுள்தான் என்னுடைய இரட்சகர். மேலும் என் இரட்சகருடன் வேறொரு தெய்வத்தை நான் ஒருபோதும் அமைத்து கொள்ள மாட்டேன். எனது தோட்டத்துக்குள் நான் நுழையும் போது இது கடவுள் எனக்கு தந்தது. மாஷா அல்லா, கடவுளை தவிர வேறு எவருக்கும் சக்தியும் பெற்றிருக்கவில்லை. லாக்குவத்தை இல்லாவில்லா என்று நீ கூறியிருக்க வேண்டும். உம்மைவிட குறைவான செல்வத்தை குறைவான பிள்ளைகளை நான் பெற்றிருப்பதை நீர் காணக்கூடும். என் இரட்சகர் உன்னுடைய தோட்டத்தை விடவும் மேலாக எனக்கு வழங்கக்கூடும். உன்னுடைய தோட்டத்தை துடைத்து எடுத்து விட்டு முற்றிலும் அதனை தரிசாக்கி விடக்கூடிய ஒரு கடும் புயல் காற்றை அவர் விண்ணிலிருந்து அனுப்பி வைக்கக்கூடும். அல்லது உன் கையு கெட்டாத ஆழத்திற்கு அதன் தண்ணீரை கீழ் நோக்கி விடக்கூடும். உண்மையில் அவனது விளைச்சல் துடைக்கெடுக்கப்பட்டன. அவனுடைய நிலம் தரிசாக்கி கிடந்தபோது வீணில் அதன் செலவழித்ததை புலம்பியவனாக அவன் துக்கமாகி போனான். இறுதியில் அவன் கூறினான், என் இரட்சகருடன் இந்த சொத்தை ஒரு தெய்வமாக அமைத்து கொள்ளாது இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எல்லாமே வந்து ஒரு இதாக நினைக்கிறேன். அதில் இடையில நம்ம பார்த்தது வந்து என்னென்னா வந்து இந்த ஒரு நிமிஷம் அதை திரும்பி போட்டு பார்த்துட்றேன். கடைசியாக சொல்லும் போது இந்த சொத்தை வந்து நான் வந்து ஒரு தெய்வமாக்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழிஞ்சு போன பிறகு அதை வந்து புலம்புறான். ஏன்னா வந்து இது வந்து எனக்கு அதிக மரியாதையை தருது அப்படின்னும் நான் வந்து இடையில சொல்கிறத அந்த வசனத்தின் மூலியமாக நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து ஒரு சொத்தோ அல்லது பதவியோ ஒரு சின்ன இது ஒரு காஸ்ட்லியான மொபைல் வச்சுருந்தா நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அல்லது நம்மளுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம மனிதர்களை நம்ம இயல்பாக உள்ளது அதெல்லாம் நம்ம திருத்திக்கணும். ஒரு நல்ல காஸ்ட்லியான அது காஸ்ட்லியான காரில் வந்தால் தான் மரியாதை அப்படின்னு. மரியாதை அந்த டிக்னிட்டி அந்த ப்ரெஸ்டீஜி ரெஸ்பெக்டு பவரு எல்லாமே வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கறது. அந்த பொருள் மேலே சார்ந்து அந்த பொருள் மூலியமாக தான் நம்மளுக்கு மரியாதை கிடைக்குது அப்படின்னு நம்ம எண்ணிட்டேன்னா இந்த தோட்டக்காரங்க சம்பவம் தான் வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. கடைசியில் வந்து இந்த சொத்தியே நம்ம தெய்வமாக ஆக்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற நிலைமைக்கு அல்லாஹ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. இதுலேருந்து அந்த பாடம் நம்ம அதை தான் கற்றுக்குறோம். ஏன்னா வந்து இன்னும் நம்ம இப்போ நிறையா பேர் வந்து ஒரு இதெல்லாம் செஞ்சால் தான் வந்து மக்களிடையே ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் சார்ந்த விஷயத்தில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இருக்காங்க. பொருள் சார்ந்த விஷயத்துலேயோ அல்லது மற்ற இது அந்த பதவிக்கோ எதுக்கோ எல்லாமே வந்து அல்லாவோட அருள் அல்லா மூலியமாக தான் மரியாதை பதவி அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கணும். அந்த பொருள் மூலியமாக கிடைக்கணும்னு நம்ம எண்ணம் கொண்டுட்டால் அது ஒரு இணை வைப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவம் மன்னிப்பு கேட்போம். தூபில் எல்லாம்
அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இல்லாஹா இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு. இப்போ சைத்தானோட நோக்கம் என்னன்னா வந்து பொய்யை வந்து பரப்புறது. எப்படி ஆதம் நம்பிக்கை வந்து நான் உண்மையிலேயே நான் உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன் அந்த மரத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஒரு இது பண்ணி அவங்கள வந்து ஒரு மயக்கி வந்து அந்த தவறை அல்லாஹ் தடுத்ததை செய்ய வச்சாங்களோ அதே மாதிரி தான் வந்து நம்ம சைத்தானோட நோக்கமே வந்து நம்மளை மயக்கி நம்மளை வந்து இது நரகத்துக்கு அழைச்சிட்டு போகிறது தான் சைத்தானோட ஒரே நோக்கமாக இருக்குது. அந்த இதில் உள்ள டெஸ்ட்டுக்காக தான் நம்ம இங்கே படைக்கப்பட்டோம். சைத்தானோட வார்த்தையை பின்பற்றுமா அல்லாவோட வார்த்தையை பின்பற்றுமா அப்படின்னு இல்லை இப்படியும் சொல்லலாம், அல்லாவோட வார்த்தையை பின்பற்றணுமா இல்லை அல்லாஹ் சொல்லாத மற்ற வார்த்தையை பின்பற்றுறோமா அப்படின்னு உள்ளது தான் நம்மளுக்கு டெஸ்ட்டு. 29:2 அல்லாஹ் சோதனை பொழுது சோதனையில் ஆழ்த்தப்படாமலோ நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுவதற்கு அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் நினைத்து கொண்டனரா? அவர்களுக்கு முன்னிருந்தவர்களை நாம் சோதித்தோம், ஏனெனில் உண்மையாளர்களாக இருப்பவர்களை கடவுள் சிறப்பிக்க வேண்டியது உள்ளது, மேலும் பொய்யர்களை அவர் வெளிப்படுத்த வேண்டியதும் உள்ளது. இதுதான் நோக்கம், வாழ்வின் நோக்கம். எது வந்து பிரித்து காட்டுறதுக்காக தான் அல்லாஹ் வந்து டெஸ்ட்டு பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அல்லாஹோட வழிகாட்டுதலையும் கொடுத்துட்டு அல்லாஹோட வழிகாட்டுதல் இல்லாமல் அடுத்து மற்ற வழிகாட்டுதலையும் வச்சு நீங்கள் எதை பின்பற்றுறங்க, அல்லாஹ் வணங்குறங்களா இல்லை அல்லாஹுடன் சேர்த்து இந்த மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தா மாதிரி ஒரு சொத்துக்களையும் பதவிகளையோ இல்லை அல்லாஹுடன் மற்ற பேர்களையும் சேர்த்து அழைச்சி இன்னதெய்வ வழிபாடு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோதனையை பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்குது. அதில் வழிக்கெடுக்கிறது தான் சைத்தானோட நோக்கமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சைத்தானோட குறிக்கோள் என்னென்னா 7:17 அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, அவர்களுக்கு முன்னிருந்தும் அவர்களுக்கு பின்னிருந்தும் அவர்களுடைய வலப்புறத்திலும் அவர்களை இடப்புறத்திலும் அவர்களிடம் நான் வருவேன், மேலும் அவர்கள் அதிகமானோரை நன்றி அற்றவர்களாக இருப்பதை நீர் காண்பீர். அல்லாஹ்கிட்ட அவன் சவால் விடுறான், அவங்களுக்கு முன்னையும் பின்னையும் வளப்புறத்துலையும் இடப்புறத்துலையும் வருவோம், அவர்கள் அதிகமானவரை நன்றி கெட்டவங்களாக நீ காண்பீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இந்த வார்த்தையோட சைத்தானோட வார்த்தையை நம்ம உடைக்கிறதுக்கு நம்ம அல்லாஹ்க்கு நன்றியோடு இருக்கணும். எது செஞ்சாலும் வந்து நன்றி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நன்றி செலுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு பெருசாக வந்து இது பண்ணலாம் இல்லை, அல்ஹம்துலில்லா ஒரு சின்ன விஷயம், ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் நல்லா இருக்கா அல்ஹம்துலில்லா தேங்க்யூ அல்லாஹ், ஒரு குழந்தை நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து சிரிக்குது நல்ல ஒரு வார்த்தை சொல்லுது அல்ஹம்துலில்லா, எது நல்லதோ ஒரு வியாபாரத்தில் ஒரு லாபம் கிடைக்குது அல்ஹம்துலில்லா. நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம நன்றி செலுத்துறவர்களாக இருந்தாலே வந்து இந்த சைத்தானோட வாதத்துலேருந்து நம்ம வந்து அவனை வந்து ஒரு டைமும் வந்து சைத்தானை நம்ம தோக்கடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய டூலாக இருக்குது. நம்ம நன்றியோடு இருக்கணும். அந்த சைத்தானோட இந்த நோக்கமே வந்து நன்றி அற்றவர்களாக ஆக்கிறதுக்கு தான். அது நன்றி நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு புரிஞ்ச அருள் கொடைக்கு நம்ம நன்றி செலுத்தலைன்னா நம்ம ஒரு பெரிய வந்து ஒரு நன்றி கெட்டவர்களாக மாறிடுறோம். நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு ஆரோக்கியம் கொடுத்துருக்காங்க, நம்ம உடம்புல எல்லாம் இது நல்ல ஆரோக்கியம் கொடுத்துருக்காங்க, நல்லா எல்லாமோ கை கால்லாம் நல்லா வேலை செய்யுது, இதுக்கு எல்லாத்துக்கும் நினச்சி எல்லாருக்கும் நம்ம நன்றி செலுத்தணும். அதேமாரி எத்தனையோ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஒரு வசதி இது ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, வாகனம் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 5 கிலோமீட்டர்னால் ஈஸியாக நம்ம வந்து நம்ம வாகனத்தில் போயிடுறோம், அதே இல்லாமல் இந்த வெயிலில் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்தணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். இதை நம்ம நன்றி நம்ம ஒரு வார்த்தையும் நம்ம நன்றி செலுத்தும் போது சைத்தானை வந்து தோக்கடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நம்ம நன்றி செலுத்துகிற மாதிரி இருந்து அல்லாஹ்க்கு மட்டும் அர்ப்பணிஞ்சிட்டா சைத்தானோட எந்த வித டெக்னிக்கும் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து செல்லாமல் ஆக்கிடுவாங்க, சைத்தான்கிட்டேருந்து அல்லாஹ் நம்மளை வந்து பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சைத்தானோட டெக்னிக் வந்து அல்லாஹ்க்கு மட்டும் அர்ப்பணிந்தவங்கள்ட்ட செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைத்தானோட தந்திரம் டெக்னிக் என்னென்னா 17:64 சொல்லும்போது அவதுபுல்லாஹி மின ஷைத்தானிர்ஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உன்னுடைய குரலை கொண்டு நீர் அவர்களை வசீகரிக்கலாம், மேலும் அவர்களுக்கு எதிராக உமது படைபலன் அனைத்தையும் உனது ஆட்கள் அனைவரையும் ஒன்று திரட்டிக்கொள், மேலும் அவர்களுடைய பணத்திலும் பிள்ளைகளையும் பங்கு பெற்றுக்கொள், மேலும் அவர்களுக்கு வாக்குறுதி கொடு. சைத்தான் வாக்களிக்கும் எந்த ஒன்றும் ஒரு மாயை காட்டினும் அதிகம் எதுவும் இல்லை. நான் அவர்களை தவறாக வழி நடத்துவேன், நான் அவர்களை வசீகரிப்பேன்,
கால்நடைகள் காதுகளில் அடையாளமிடுமாறு சில மூலம் குறிப்பிட்ட சில இறைச்சிகளை உண்ணுவதை தடுக்குமாறும் அவர்களை நான் கட்டளையிடுவேன். மேலும் கடவுளின் படைப்பை சிதைக்குமாறும் நாம் அவர்களுக்கு கட்டளையிடுவேன். கடவுளுக்கு பதிலாக சாத்தானை எஜமானனாக ஏற்றுக்கொள்கின்ற எவரும் ஆழ்ந்ததொரு நஷ்டத்திற்கு உள்ளாகிவிட்டனர். இதெல்லாம் சைத்தானோட டெக்னிக்கு. அல்லாவுடன் வேற இதை வந்து சோர்ஸை ஃபாலோ பண்ணி இது ரைட்டு அது தப்பு இது தடுத்தது அது இது இது ஹலாலு அது ஹராமு அந்த மாதிரி சொல்கிறதுலாம் வந்து சைத்தானோட டெக்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக காமிக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மறுபடியும் நம்ம வந்து இதை மூலியமாக நம்ம ஞாபகப்படுத்திக்கிறது என்னென்னா நினைவூட்டிக்கிறது என்னென்னா நம்ம குரான் மட்டும்தான் நம்மளோட அல்டிமேட் சோர்ஸாக இருக்குன்னு. குரானோட தவிர்த்து வேறு எந்த இதையும் மார்க் ஆதாரமாக எடுத்துக்கக்கூடாது. அதில் தான் சைத்தானோட டெக்னிக்கெலாம் இருக்குது. சைத்தானோட டெக்னிக்கு கண்டிப்பாக குரானை நெருங்க முடியாது. சைத்தான் வந்து குரான் இல்லாமல் வேறு புக்கை எழுதிட்டா அதில் தான் அவனோட டெக்னிக்கை வந்து கொண்டு வந்து நம்ம இது பண்ணுவான். அதனால் வந்து அதில் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குன்னு அதுக்கு அவனை இடமே கொடுக்கக்கூடாது. அவங்ககிட்டேருந்து பாதுகாப்பு அடையணுன்னா நம்ம அல்லாஹ்கிட்ட உதவி தேர்ந்து அல்லாஹ் மட்டும்னு வணங்கி அல்லாஹோட வார்த்தையை பின்பற்றுறவங்கள்ட்ட சைத்தானோட வேலை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜின்கள் மற்றும் மனிதர்களின் ஏராளமானவர்களை நான் நரகத்தில் ஆட்படுத்தி அவர்கள் மனங்கள் உண்டு. ஜின்கள் மற்றும் மனிதர்களின் ஏராளமானோரை நாம் நரகத்திற்கு ஆட்படுத்தி விட்டோம். அவர்களுடைய மனங்கள் உண்டு, அதனை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. கண்கள் உண்டு, அதனை கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை. மேலும் காதுகள் கொண்டு, அதனை கொண்டு அவர்கள் செவியறிப்பதில்லை. அவர்கள் விலங்குகள் போன்றவர்கள் அல்ல, அவர்கள் இன்னும் மோசமானவர்கள். அவர்கள் முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கின்றனர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கண்கள்லாம் இருக்குது பார்க்க மாட்டுறாங்க, காதுகள்லாம் இருக்குது கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மனங்கள் உண்டு அதை வந்து புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனால் வந்து மக்கள் வந்து இதெல்லாம் வந்து தப்பான இதில் பண்ணுறாங்க. அல்லாஹ் 17:36 சொல்லும் போது அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உங்களுக்காக நீங்களே சரிபார்த்து கொண்டாலே அன்றி எந்த தவறுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் உங்களுக்கு கேட்கும் திறனையும் கண் பார்வையும் மூளையையும் வழங்கியுள்ளேன். மேலும் அதனை பயன்படுத்துவது நீங்கள் பொறுப்பாவீர்கள். அல்லா 17:36 நீங்களை எதையும் சரி பார்க்காமல் ஏற்றுக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மக்கள் வந்து குரானில் வந்து இது பண்ணுறாங்க. குரானை மட்டும் பின்பற்றுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அப்படியே அறிவுத்தனமாக சிந்திக்கிறோன்னு சொல்லிட்டு, அப்போ குரானை மட்டும் பின்பற்றுனா குரானில் வந்து எங்கே தொழுவ இருக்குது, எத்தனை ரக்காயத்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுத்தனமாக கேட்குறோன்னு சொல்லிவிட்டு அல்லா குற்றிலும் முற்றிலும் விபரிக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. இதில் விபரம் இல்லை, அப்போ விபரம் இருந்துச்சுன்னா காமின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை நம்மகிட்ட கேட்குறாங்க. அவங்க டைரெக்டாக இது வந்து அல்லாவை எதிர்த்து கேட்குற கேள்வியாக இருக்குது. அல்லாஹ் முற்றிலும் விபரிக்கப்பட்டதுன்னு இருக்குன்னு சொல்லும் போது இதில் முற்றிலும் விபரம் இருக்குது. அல்லாவோட அருளால் அல்லாஹ் நம்மளுக்கு நம்ம குரான் மட்டும் மார்க்க ஆதாரம்னு சொல்லும் போது அல்லாஹ் நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஏன் புரியலைன்னா அவங்க முற்றிலும் வந்து இதில் நம்பிக்கை கொள்ளலை, அதை இது இன்கம்ப்ளீட்டுன்னு நினைக்கிறாங்க. குரான் வந்து முற்றிலும் குரான் வந்து புரியாது, ஹதீஸு செஞ்சால் தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு குரானை இன்கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஸ்டேஜிலேயே பேசுகிறாங்க, ஜும்மா குத்பாவில் பேசுகிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு இருக்கும்போது அல்லாஹ் வந்து சீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேள்வியை வந்து அவங்க ஹதீஸில் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஹதீஸை வந்து இது குரானுக்கு மாற்றமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுங்காமல் இப்போ ஹதீஸை ஏற்றுக்கிட்டு குரானுக்கிட்ட வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க, இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குன்னு. இதை வந்து இப்போ அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக வந்து அவங்க கேள்வியை வந்து குரான் மேலே கேட்குறாங்க. அல்லாஹ் அதுலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றுனேன். அதனால் வந்து எந்த தகவலையும் நீங்கள் சரி காணாலே அன்றி நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதுங்க, உங்களுக்கு கண் பார்வையும் மூளையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம குரானை மட்டும்னு நம்ம பின்பற்றி குரானில் உள்ளதை மட்டும் எடுத்துக்கணும். குரான் இல்லாத வேறு இதை எந்த இதுவும் மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா சைத்தானோட தந்திரம் வந்து கண்டிப்பாக அதில் தான் இருக்குது. சைத்தான் வந்து குரான் மூலியமாக சைத்தான் வர முடியாது. குரான் மூலியமாக வந்து ஒரு தீங்க மனுஷனுங்க மக்களிடையே பரப்ப முடியாது.
வேறு சோர்ஸில் வந்து தான் மக்களிடையே பரப்ப முடியும். அப்போ அதை வந்து குரானெல்லாம் வந்து இப்போ நம்ம 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 சொந்த பந்தத்திலே பார்க்குறோம், குரான்லாம் வந்து எட்டாவது தூரத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. பீரோவில் மேத்தட்டில் இருக்கும், அதான் வந்து பட்டு துணியை போட்டு சுற்றி அதை வந்து மேத்து தட்டில் தூக்கி வச்சுருவாங்க. யாரும் தொடாத அளவுக்கு, யாராவது வீட்டில் இறந்து போயிட்டாலோ அல்லது வேறு ஏதாவது விசேஷம் இருந்தால் மட்டும் எடுத்து ஓதுறதுக்குன்னு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அல்லாஹ் வந்து குரானை வந்து உயிரோடு உள்ளவங்களுக்கு அதை படித்து பின்பற்றுறதுக்காக அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மாற்றமாக வந்து இறந்து போனவருக்கு அவங்களுக்கு ஓதி, அவங்க இறந்து போனவங்க மேலே ஓதி இப்போ பத்து குரான் ஓதுது, பதிஞ்சு குரான் ஓதுறதுன்னு சொல்லிட்டு இறந்து போனவங்களுக்காக குரானை ஒரு தப்பான வகையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அல்லாஹோட அருளால் அல்லாஹ் நம்மளுக்கு நேர் வழி காட்டியிருக்காங்க. எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நேர் வழி காட்டி இம்மையும் அருமையிலும் வெற்றி பெற அருள் புரியட்டும், தொழுகை நிலைநாட்டுவோம். வக்கீம் முசலாத்.